Hey fam, welcome back to my channel. So, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா நம்புறேன். So, fam, இன்னைக்கு வந்து நம்ம சின்ன சின்ன ஒரு குட்டி குட்டி கியூட்டான திங்ஸ் நம்ம இந்த வீடியோல பண்ண போறோம். என்னன்னா, எங்க அக்கா அவங்க பேபிக்கு வந்து ஆக்சுவலி நான் gift கொடுக்கிறது மறந்துட்டேன். மறந்துல அந்த கரெக்டான ஒரு மூமெண்ட்க்கு நம்ம போக முடியல. இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு. சோ, இன்னைக்கு நம்ம அதை ஃபில்ஃபில் பண்ண போறோம். போயிட்டு ஒரு பொம்மை, அப்புறமா அதுக்கு என்னென்ன வேணுமோ அந்த திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்புறமா டைரக்டா போய் கொடுக்கலாம். இதை தான் மஸ்தான் இன்னைக்கு என்ஜாய் பண்ணலாம். சோ, வாங்க வீடியோக்குள்ள போல. என்ன யோசிச்சு இன்னைக்கு நான் பண்ணணும், அது நடக்க முடியல. எங்க அக்கா வந்து வெளியே போயிருந்தது. ஸோ அக்கா பேபி கூட கூட போயிருக்கும், அதுதான் இப்போ. ஸோ நம்ம என்ன பண்ண முடியும்னா, இன்னைக்கு வந்து அந்த இடத்துக்கு போக முடியாது. அக்கா பேபிக்கு நம்ம கிஃப்ட் வந்து செலிப்ரேட் பண்ண முடியாது. ஸோ நாளைக்கு நம்ம பண்ணுவோம், மறக்காம நாளைக்கு பண்ணிடுவோம். ஏன்னா அக்கா அவன் பிஸியாக இருக்கிறது தான். ஸோ இந்த வேலை இன்னைக்கு பண்ண மாட்டோம், இப்பவே சொல்லிடுறேன். இன்னைக்கு பண்ண மாட்டோம், நாளைக்கு பண்ண போறோம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. நான் இவ்வளவு நேரம் உக்காந்துக்கிற பாருங்க, இந்த மெயின் ரோட்ல யோசிச்சேன் என்ன பண்ணலான்னு. அப்புறமா தான் ஒரு ஐடியா தோணுச்சு எனக்கு. என்ன பண்ணுறதுன்னா, இன்னைக்கு வந்து என் லைஃப்பில் நான் எது வைக்கோ அரிசி பண்ணதில்லை. நான் பார்த்துக்கிறேன் ஃபேம், நான் பண்ணிக்கிறேன். ஆனால் அப்பப்போ கொஞ்சம் தப்பு பண்ணிட்டுக்கிறேன். அரிசி இல்லை, நான் பாருங்கள் அரிசி பண்ணுறேன்ற சாப்பாடு இன்னைக்கு வதச்சு சாப்பிட்றேன். நான் ஐ மீன் குக்கிங் பண்ணி சாப்பிட்டு போகிறோம் நம்ம இன்னைக்கு. அது எங்கு ஒரு மாதிரி ஃபஸ்ட் டைம், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு அது எப்படி தெரில ஃபேம், என்னை மன்னிச்சிடுங்க. ஆனால் நான் இன்றைக்கி ட்ரை பண்ணி போகிறேன். அது தீதா இல்லை கரெக்டாக குக் ஆகுதா என்னான்னு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில் நான் அரிசி வச்சு சாப்பாடு பண்ணி நம்ம சாப்பிட போகிறோம். பார்த்தா வாங்க டக்குன்னு இப்போ என்ன பண்ணிடலாம், வீடு கச்சிடலாம் வண்டி, அப்புறமா ஸ்டார்ட் பண்ணலாம். லெட்ஸ் கோ. ஸோ ஃபைனலி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு கிட்ட வந்தாச்சு. அப்புறமா இப்போ நம்ம சமைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணோன்னா, நம்ம ஒரு 2 இல்லைன்னா 2-3 டம்ளர் ஆகுது அரிசி. நான் இப்போ தான் பார்த்தேன், நான் அரிசி போட்டு அதுக்கப்புறமா தண்ணி போடுறது. ஃபஸ்ட்டு அந்த அரிசி தூக்கி அந்த டம்ளரில் போடலாம். ஃபைனலி நம்ம 1/2 கொட்டாங்கச்சி நம்ம இதுக்குள்ளே போட போகிறோம். இது எவ்வளோ வருதுன்னு எனக்கு தெரியல, ஐடியா இல்லை. இதே மாதிரி நம்ம இன்னொன்று போடலாம். பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 3 times நம்ம ரைஸை வாஷ் பண்ணியாச்சு. பட் ஆனால் எனக்கு இப்போ ஒரே ஒரு டவுட், சின்ன டவுட்டு. அப்புறமா பெரிய பிக்கஸ்ட் மிஸ்டேக் நான் பண்ணுறது டவுட்டு எல்லாமே அது என்னன்னா, அதுக்கு தண்ணி எவ்வளோ ஊற்றணும்னு தான். ஓகேங்களா? ஆனால் எங்கள் தண்ணி அது எப்படி ஊற்றுறது எனக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு நான் ஒரு லெவலில் யோசிக்கிறேன். அது வந்து நான் என்னைக்கோ ஒரு இடத்துல பார்த்து கையடி வச்சு அது தப்பாக ஆகுது. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், 2 glass நான் அரிசி போட்டேன். நான் என்ன பண்ணேன், 2 சொம்பு தண்ணி ஊற்றுறேன். அதில் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்க்கலாம் இல்லை, கரெக்டாக இருக்கும். அப்போ தான் ஒரு கிளாஸ்க்கு ஒரு சொம்பு தண்ணி இருந்தால் கூட 2 glass அந்த மாதிரி ட்ரை பண்ணலாமே. எங்க தெரிஞ்சுக்க கரெக்டா சூட் ஆகும் நம்புறேன். இது போதும்னு தோணுது எனக்கு. எனக்கு தோணுது இது போதும்னு. இதே போதும்னு எனக்கு தோணுது. எக்ஸைட்மெண்ட் ஃபேம், எங்க தெரிஞ்சுக்க இந்த மாதிரி நான் பண்ணது இல்லை. எனக்கு அதுக்காக தான் இன்னைக்கு நான் இப்படி பண்ணலாடா. என் லைஃப்ல நான் என்னென்ன பண்ணலையோ நான் அதெல்லாம் பண்ணணும்னு ஆசை. ஆச்சுன்னா சூப்பரா நிம்மதியா சாப்பிட்டு தூங்கலாம். ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிற ஃபேம், அது ரிசல்ட் எப்படி வரும்னு. ஸோ வெயிட் பண்ணலாம். 15 minutes later எல்லாமே விசில் அடிச்சுன்னு தான் இருக்குது. அது எவ்வளவு விசில் அடிக்குதுன்னா இப்ப எனக்கு இன்னும் அதுவும் தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் தீர ஸ்மெல் இருக்கோ அப்போ இல்ல, இப்ப எனக்கு தெரிஞ்சவங்க இப்ப ஏத்துடலாம். எனக்கு பெட்டர்னு ஃபீல் ஆகுது, ஏன்னா ரொம்ப விசில் அடிச்சிச்சு. நல்லா பண்ணிக்கிறேன் கரெக்டா இருக்குது. ஆனா உண்மை என்னன்னா, இப்ப காட்டுற பாருங்க, இந்த இடத்துல ஒரு தப்பு பண்ணிட்டுக்கிறேன் காட்டுறேன். இங்க பாருங்க, சைடு எல்லாம் புஷ்டுக்குதா. இங்க இருங்க, இங்க பாருங்க, கீழே வந்து அந்த தீஞ்ச ஸ்மெல் வருது. கீழே அடி புஷ்டுக்குது, ஆனா சாப்பாடு ரெடி ஆயிட்டுக்குது. பரவாயில்ல, இதே ஜாஸ்தி. போக 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 நான் கத்துக்குவேன். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், தட்டுல போட்டு நிம்மதியா சாப்பிடலாம். நீங்களும் சாப்பிடுங்க எங்க கூட. எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது ஃபேமிலி, இந்த மாதிரி சாப்பாடு செஞ்சு. அது எனக்கு மட்டும் தான் தெரியும், நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நான் பீனஸ் கிளீனா சமைப்பேன். ஆனா எனக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னா, வந்து ரைஸ் வந்து உதிரா வராது ஃபேமிலி, எனக்கு செய்ய வராது. ஐ மீன் பொரி டைப்ல வர தெரியுமா, எல்லாமே அது மட்டும் வர மாட்டுது. நல்லா தான் பண்ணிக்கிறேன். எப்பவுமே கொண்டாலும் உக்கார்ல. அப்பமா சோ சாப்பிட்டு முடிச்சு தாராளமா உக்காந்துக்கிறேங்க. அப்பமா ஒரு யோசனை ஃபேமிலி எனக்கு, என்னன்னா அது பாருங்க, 1 மாசம் போனதே தெரியல. இப்பதான் ஜனவரி ஆன மாதிரி இருந்துச்சு, டக்குன்னு இப்ப பிப்ரவரி. ஸோ ஃபைனலி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் அப்படியே கொண்டாந்து அப்படியே பத்துனே இருந்தேன். கொண்டாந்து மேலே போய் கொண்டாந்து நந்துட்டு அப்போ அப்படியே கொண்டாந்து பத்துன்னு இருந்தேன்.
அப்புறமா தான் யோசிச்சு எண்டிங் வேணும் இப்போ பண்ணலான்னு இப்போ அத்தை ஃபோனை எடுத்து உங்ககிட்ட பேசிங்கிறேன். ஸோ அப்புறமா லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஒயிட் ரைஸ் பண்ணேன். அப்புறமா அது கரெக்டாக முதல்ல கூட பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட் டைம் இல்லை, இது ரொம்ப பண்ணி பண்ணிக்கிறேன். பட் ஆனால் எப்போவுமே இந்த மாதிரி தான் ஆகும். ஆனால் இன்றைக்கி நல்லா வரும், கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் வித்தியாசமாக அந்த மாதிரி யோசிச்சு. ஆனால் இன்றைக்கும் ஆகலை, பரவாயில்ல விடுங்க, அதில் ஒன்றுமே இல்லை. ஸோ நான் போய் வேறு என்ன இன்றைக்கி நான் கூட பண்ணிக்கலாம் சூப்பராக. இன்றைக்கி மட்டும் நான் கிஃப்ட் கொடுத்துட்டு இருந்தேன்னா நம்ம இந்த வீடியோ பண்ணியிருக்க மாட்டேன், முடிஞ்சிருக்காது. விடுங்க, எல்லாமே நடக்கிறது நல்லதுக்கு தான். ஸோ நாளைக்கு உங்களை பார்க்குற ஃபேம், அப்புறமா சொல்லுங்கள் என்ன மாதிரி வீடியோ இன்னும் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃபேம். ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் இந்த வீடியோ பண்ணேன், நீங்களே என்ஜாய் பண்ணி நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லவ் யூ ஸோ மச், டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப், குட் நைட், பை. ஆல்மோஸ்ட் நான் வந்து ஒரு பிளான் வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஆனால் அப்படி உக்காண்ட என்ன பண்ணுறதுன்னு உக்காந்து எங்கள் வண்டி மேலே உக்காந்து யோசிச்சுருக்கும் போது ரெண்டு க்யூட்டாக ரெண்டு ஃபேமுங்க வந்தாங்க. வந்துட்டு அப்புறமா நான் வந்து நாட்ரோ காகாஷி பற்றி பேசினிருந்தேன் நான். அப்புறமா அவரும் ஃபேனு, நானும் அந்த பர்டிகுலர் அந்த அனிமேட் மேலே நானும் ஃபேனு. ஸோ ரெண்டு பேரும் வைப் பண்ணி என்ஜாய் பண்ணி பேசின்னு இருந்தோம். ஸோ எல்லாம் ஹாய் சொல்லிவிடுங்க ஒரு வாட்டி. ஆ, வேறு என்ன சொல்லணும் வாடா, என்ன நல்லா அக்காக்குறேன் நான் நீடே வெக்க சரிடா, ஹாய் சொல்லுங்கள் எல்லாருக்கும். ஹாய், என்ன சொல்லணுமா, என்ன சொல்லணுமா? இந்த ப்ரோ ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கோ, நல்லா வீடியோஸ் பண்ணுறாரு, லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் வெயிட்டிங் ஃபார் லவ் யூடா, லவ் யூடா, வெயிட்டிங் ஃபார் ஒன் ஆல்மோஸ்ட் நீங்கள் 200K ஆகிடும் நீங்கள் ராத்திரிக்குள்ளே இல்லை.